விக்ரம் இந்த ஷோ. சியான் விக்ரம் நடிப்பில் கோப்ரா திரைப்படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை கொஞ்சம் நேற்று முடி லான்ச் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க, நான் சூப்பராக இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த படத்தில் வந்து சியான் விக்ரம் நிறையா கெட்டப்பில் பண்ணுறாரு. ஆல்ரெடி சிவாஜி சார் 9 கெட்டப்பில் நடிச்சிட்டாரு, 9 கேரக்டர். கமல் சார் 10 கேரக்டர் நடிச்சிருக்காரு. பட் இதில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 7 கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கதாபாத்திரமா இல்லை ஏதாவது ஒரு ஸ்பிட் பர்சனாலிட்டியாக, அதுவும் அவர் பண்ணிட்டார் அன்னியில், பட் என்ன மாதிரியும் தெரில. பட் ஸ்பிலிட் பர்சனாலிட்டி மாதிரி தெரில, பட் சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா இந்த படத்துடைய டைட்டில் ரிவீல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கோப்ரா அந்த டைட்டில் டிசைன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோவேட்டிவாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்கணுமோ, ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி, சும்மா ஒரு ஆள் நடந்து வர மாதிரி மாசம் அப்படி இல்லாமல் ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக கதையை இதான்ப்பா கதைன்னு முழுசாக சொல்லாமல் பட் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஏற்றி விட்ட மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து நார்மல் விக்ரம் வந்து கன்னடையை பார்த்து கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த 6 உருவம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ மியூசிஷியன் மாதிரி இருக்குது, அது ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மியூசிஷியன் மாதிரி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்குது, ஒரு நார்மல் அரசியல்வாதி மாதிரி. ஸோ அது எப்படின்னே புரியல. ஆனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் போட்டிருக்கு, ஒரு சயின்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, அதனால் படிக்க முடியல. சில இது பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் தெரியுது. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, அங்கங்கே புல்லட் பாஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு. ஸோ மே ரிலீஸ்னு போட்டிருக்காங்க டேட் போடல, மே 2020. கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபீஸ்ட் காத்துட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சம்மர் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய படம் வருது. சூர்யா படம் வருது, விஜய் படம் வருது, விக்ரம் படம் வருது. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான படம், மாஸ்டராக இருக்கட்டும், சூரிய ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், இல்லை கோப்ரவாக இருக்கட்டும், இந்த 3 பெரிய ஹீரோக்களுமே முதல் முறையாக ஒரு இயக்குனரோட சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. இந்த 3 இயக்குநர்களுமே பார்த்தீங்கன்னா இளம் இயக்குநர்கள்னு சொல்லலாம். ஓ சுதா வந்து ஏஜ் வைஸ் சொல்ல, அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து படம் பண்ண விஷயங்கள் சொல்கிறேன். கம்மியான படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு புது ஜேர்னல் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க் பண்ணிட்டுருக்கிற இயக்குநர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது கோப்ரா திரைப்படத்துக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா சமயம் விக்ரம் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாலே ஏதாவது மெனக்கெட்டு புதுசாக போடணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அவர் ஒரு 7 கதாபாத்திரங்கள் நடிக்கிறார் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்குது. Let's wait for the movie release. All the best.